ப்ரோ, இப்போ எல்லாருமே கண்டென்ட் ஓரியண்டடா படம் பண்றாங்க. ஓகே ப்ரோ, இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் அதுக்குரிய பட்ஜெட் வந்து இது பண்றாங்க. மத்த இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து பழைய கமர்ஷியல் படம் மாதிரி எடுத்தோடனே பாட்டு எடுத்தோடனே ஃபைட்டுன்னு சொல்லி கண்டென்ட் இருந்தே மக்களும் விரும்புறது இல்லை அதை வந்து. ஆனா அது ஹீரோஸ் எந்த ஹீரோஸுமே அதை வந்து ரெஸ்பெக்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாறன் படம் ஓட்டிட்டு வந்துச்சு, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இப்ப அடுத்து ஒரு அண்ணாத்துல இருந்து வரிசையா ஓரளவுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. இதுவும் சரி செஞ்சு வந்து கண்டென்ட் மக்கள் கரெக்டா கொடுப்பாங்களா? திரும்ப இருக்கும் இவங்க வந்து சேலரி ஹைக் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ இது வந்து சத்தியா, அதெல்லாம் வந்து சும்மா இந்த டிவி டிபேட்ல இந்த மாதிரி சினிமாவே தெரியாம பேசுறவங்க பேசுற பேச்சு. அவ்வளவுதான், சேலரி கொடுக்கறதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சேலரி ஒரு ஹீரோ கண்டென்ட் ஓரியன்டட் கண்டென்ட் ஓரியன்டட் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே ப்ரோ. ஒரு 2 hours இருந்தாலுமே ஒரு, நான் இப்போ ஆங்கிரன் பார்த்தேன், ஆங்கிரன் கண்டென்ட் ஓரியன்டா நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு 2 hoursக்குள்ளதான் இருந்துச்சு, கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி அதுவே இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரிக்கும் ஒரு இதை ஸ்டோரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க. இவங்க ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வச்சு வரிசையா பண்ணிட்டு இருக்கும்போது எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. இல்ல, ஐங்கிரன் வந்து தமிழ் படம் தானே? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இல்ல எல்லா படமும் சொல்றேன். ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, தமிழ்லயே சொல்றேன். எல்லா படமே நான் சொல்றேன், தமிழ் படம் தான் எல்லாமே. எல்லாமே சொல்றேன். டானகரன் வந்திருக்குல்ல, பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி படம் நடிச்சாரு, அது நடிச்சாலும் நீங்க பாக்குறீங்களா? நேர்கொண்ட பறவை பாத்தீங்களா தியேட்டர்ல? வலிமையும் வலிமையும் விசுவாசம் பார்த்த அளவுக்கு நேர்கொண்ட பறவை பாத்தீங்களா யாராவது? நீங்க பாத்தீங்க? நான் பொதுவா கேக்குறேங்க. விஜய்க்கு பாட்டு வைக்கல, விஜய்க்கு டான்ஸ் வைக்கல, சொல்றோம் பீஸ்ட்லயே. அப்ப நீங்க வந்து அந்த ஹீரோ அந்த லிமிட் தாண்டும் போது என்ன சொல்றோம்? அது வைக்கல, அது செய்யல, நாங்க ஒரு ஹீரோ வச்சுட்டு பாட்டு வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்க முடியலங்கிறேன். விஜய் நடிக்கணும் இல்ல ப்ரோ, அந்த மாதிரி கண்டென்ட்ல இவங்க மாதிரி ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கேக்குறேன். இவங்க வந்து சேலரி இவ்வளவு ப்ரோஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வலிமை படமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், பெரிய வந்து இந்த சாங்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு இதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் வச்சு கரெக்டா அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியை பில்டப் ஆகுது. நார்மலா ஒரு ஸ்டோரி வந்து ஒரு 2 hours அதுக்குள்ள இஷ்டம்னா நான் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம் தான். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க கேக்குறேன். ஓ, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நேர்கொண்ட பார்வையில அது கிடையவே கிடையாது. ஓகே ப்ரோ, ஆமா ப்ரோ, விசுவாசம் பார்த்து விசுவாசம் வலிமையை பார்த்த அளவுக்கு நேர்கொண்ட பார்வை பார்க்கல நீங்க. கார்த்திக் ப்ரோ, நீங்க சொல்றது 100% ட்ரூ ப்ரோ. விசுவாசம் வலிமைக்கு நான் விசுவாசம் வலிமை நேர்கொண்ட பார்வை மூணுமே கங்கா குளத்தூர்ல தான் பார்த்தேன். காலைல 4 மணி ஷோ போனேன். விசுவாசம்க்கும் வலிமைக்கும் ஹவுஸ்ஃபுல் தியேட்டரு ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனா நேர்கொண்ட பார்வைக்கு மெயின் ஸ்கிரீன் மட்டும்தான் ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. மொத்தம் 3 screen இருக்கு குளத்தூர் கங்கால. சோ ஓபனிங்கே வரலையே ப்ரோ. கண்டென்ட் ஓரியன்ட் நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட் அவ்வளவு வேணாம், அவ்வளவு வேணாம். சரியா, இப்ப விக்ரம் வரப்போகுது. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ஓகேவா, கமலஹாசன் 10-15 வருஷமா கண்டென்ட் ஓரியன்டா தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் யாராவது மதிச்சிங்களா? அவர் யாராவது மதிச்சு அவர் படத்தை வந்து புக் பண்ணி அவர் படத்துக்கு எவ்வளவு ட்ரெய்லர் வியூஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? அவர் வந்து எப்பயுமே கமர்ஷியல் இல்லாம சாங் இல்லாம இதுதானே பண்ணாரு. யாராவது மதிச்சிங்களா அவரை? பொதுவாக உத்தம இல்லைன்னா ரொம்ப நல்ல படம், ரொம்ப அருமையான படம். அதுல வந்து எமோஷன் ஃபேமிலி எமோஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். யாரும் மதிச்சிங்களா? இன்னைக்கு கமலஹாசனே கண்ணை தூக்கிட்டு ஃபைட் பண்ணி ஒரு மாஸ் பாட்டு வச்சு பில்டப் பண்ணி ரெண்டு ஒரு வில்லனை வச்சு ஒரு ஹீரோ 3 பேர் நடிச்சு அதெல்லாம் பண்ணாதானங்க பார்க்குறீங்க. அப்புறம் பார்க்காம நீங்க வந்து அப்படி எடுத்தா பார்க்க மாட்டீங்க. அப்புறம் அப்படி எடுக்கலாம் குறை சொன்னா அது ஓகே, அது குறை சொல்றது உங்களை மாதிரி ரொம்ப 10% ஆடியன்ஸ். உங்களை மாதிரி ஒரு 10% அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் பண்ணோம்னா இதுல வந்து இப்ப நீங்க சாணிக்கு ஆகிறது சூப்பர்னு சொல்லுவீங்க, இங்க சோசியல் மீடியால இருக்கும், தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ண யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால அது தேவையே கிடையாது, வேற லெவல் ப்ரோ. அதனால டான்லாம் வந்து பழைய டான்லாம் வந்து என்னங்க டான், பழைய கதை எல்லாமே பார்த்த சீனு, பார்க்காத சீன் எதுவுமே இல்லை அப்படிங்க. ஆனா அந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. சோ என்ன ஆடியன்ஸ் விரும்புறாங்களோ அதுதான் பண்ண முடியும். இட்லி, இட்லி பொங்கல், மசால் தோசை,
பூரி இதுதான் வித்தியாசமா பண்ணி வித்தியாசமா பண்ணாப்பா. ஆமா நீங்க பாஸ்தா செய்ய மாட்டேன்ற, நீ பர்கர் செய்ய மாட்டேன்ற அப்படின்னா அது செய்வான். செஞ்சா நாலு பேர் சாப்பிட்டு போயிடுவான், அந்த கடைக்காரன் துண்டை போட்டு அடுத்த மாசம் கடை முட்டு போயிடுவான். அந்த மாதிரிதான், அதுதான் சின்ன எக்ஸாம்பிள். கமலஹாசன் வந்து கமர்சியல் மட்டுமே பண்ணிருந்தா அவரு இந்த இடத்துல இப்போ இருக்கிற மாதிரி எழுந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் நினைச்சிருந்தா ரஜினியோட ஒரு இத ரஜினியோட டபுள் மடங்கு கமர்சியல் ஹீரோவா ஆயிருக்க முடியும்? ஏன் அவர் அதை பண்ண? கண்டிப்பா இருக்கும். பண்ணல, அதுதான் சொல்றேன். ஏன் பண்ணல? அவர் பண்ண அவரு அதனாலதான் அது பண்ண விட்டுட்டோம் சொல்லிட்டுதான் கமர்ஷியலா நீங்க பண்றாரு. இல்ல இல்ல அது இல்ல, அது மட்டும் இல்ல, சினிமா வெறும் கமர்ஷியல் மட்டும் இல்ல. அவர் அப்படி பண்ணனாலதான் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு இந்த இடத்துல அவர் இருக்காரு. வெறும் கமர்ஷியல் கமர்ஷியல் ஒர்க் ஆகலன்னு வேணா இதுக்கு போயிருக்கலாம்ல ப்ரோ. அவரு அப்படி அப்படிலாம் இல்லையே. அவர் அதுக்கு ரஜினி சார் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் அதை விட கமர்சியல் அவரை விட அதிகமான ரசிகர்களை இருந்து கமர்சியல் ஹீரோவா இருந்தாரா இல்லையா? வெறும் கமர்சியல் மட்டும் கொடுக்க கூடாதுன்னு பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. அதனால அவர் இன்னைக்கு உலக நாயகன் சொல்றோம். இல்லன்னா அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு போயிருப்போம். திரும்ப திரும்ப நீங்க அதை சொல்றாரு. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு போயிருப்போம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தாங்க நம்பர் ஒன்னு. அதான் சொல்றீங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு போயிருப்போம். நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு கிடையாது. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யாரு? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன்னா ரஜினி கமல்? இல்ல ரஜினி கமல் பீரியட்ல யார் நம்பர் ஒன்னா இருந்தா? இப்ப யார் நம்பர் ஒன்னு? அண்ணாத்தையா விக்ரமா? போ இந்த படம் வந்து வரவே இல்ல. அது வராத வராத படத்தை பத்தி நம்ம பேச கூடாது. வர்றதுக்கு முன்னாடியே தெரியுது விக்ரம் வந்து அண்ணாத்தையோட பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால ஒரு படத்தை வச்சுலாம் அவர் சூப்பர் அவர் சூப்பர் ஸ்டார்னு யாரோ குடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்பர் ஒன் யாரு தமிழ் சினிமாவில்? இல்ல அந்த பஞ்சாயத்து வில்லே நம்ம வரல, அது ஒண்ணே தேவையில்லாம சண்டை வரும். இல்ல இல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படி சொல்ல வரல. ரஜினி மேல இருக்காரா கமல் மேல இருக்காரா தான் கேக்குறாரு ப்ரோ. ரஜினி தான் மேல இருக்காரு. அடுத்த ரஜினி படத்துக்கு என்ன ஓபனிங் இருக்கு பாருங்க. ஒண்ணு இல்ல, அதே கமலஹாசன் அடுத்து விக்ரம் முடிஞ்சிட்டு அடுத்து ஒரு பெரிய டீமோட பெரிய டைரக்டர் கூட இன்னும் பெருசா நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுத்து அந்த படமும் அதை விட இன்னும் அதிகமா தான் பண்ணுவோம். சரி வரட்டும் வரட்டும். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? இப்போதைக்கு ரஜினி தானே இருக்காரு ப்ரோ. இல்ல விஜய் இருக்காரு கமலுக்கு. இல்ல நீங்க இப்ப ரஜினி கமல் தானே பேசுறீங்க, எதுக்கு இப்ப விஜய்க்கு போறீங்க? கமலுக்கு அதான் சொல்றேன். சூப்பர் ஸ்டாருங்கிறது அந்தந்த டைம்ல யாராவது ஒருத்தவங்க வந்துகிட்டேதான் இருப்பாங்க, மாறிக்கிட்டேதான் இருப்பாங்க. டக்குனு மாறி இல்லையா? அவரு வந்து தமிழ் சினிமா ஃபுல்லா அவருதான் இப்ப கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. கண்ட்ரோல்லாம் வச்சிருந்த ப்ரோ. அப்படிலாம் கண்ட்ரோல்லாம் யாரும் வச்சிருக்கா? என்ன ப்ரோ நீங்க சிரிப்பு காட்டுறீங்க? தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுக்கு யாருமே கண்ட்ரோலே பண்ணது கிடையாது. ஒரு ஒரு பீரியட்ல வந்து ஒரு ஒருத்தர் டாப்ல இருந்தாங்க. விஜயகாந்த் இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தாரு, ரஜினி இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தாரு, நடுவுல சூர்யா இருந்தாரு, ஐஎன் இந்த சிங்கம் எல்லாம் வரும்போது, இப்ப தளபதி இருக்காரு, இன்னும் ஈக்குவலா அஜித் இருக்காரு, அவ்வளவுதான். யாருமே கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியாது தமிழ் சினிமாவை. கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது என்ன மாஃபியாவா ப்ரோ? நான் அதான் சொல்றேன். இப்ப சிவகார்த்திகேயன் வந்து இன்னும் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துல அவர் நம்பர் ஒன்னு கூட வரலாம். அதான் இந்த டான் படத்தோட எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ் குள்ள வந்துட்டாரு சிவகார்த்திகேயன். அதான் நானும் சொல்றேன். ஒரு ஒரு படம் வந்து தொடர்ந்து ஹிட் ஆகுதுன்னா ஒருத்தவங்க வரதான் செய்வாங்க. ஆனா கமலஹாசன் கொண்டு வந்து அப்படி நம்ம எப்படி சொல்லிட முடியும்? அவர் அப்படிலாம் வித்தியாசமா படம் பண்றதும் நல்லதுதானே தமிழ் சினிமாவுக்குன்னு நான் சொல்லுறேன். வெறும் கமர்சியல் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து அது வெறும் வெற்றி மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்ல, தோல்வி நிறைய கொடுத்தாலும் இன்னைக்கு எப்படி சொல்றது? அதுவும் அதுவும் ரொம்ப முக்கியம் தான் சொல்றேன். செலவாகும் ப்ரொடியூசருக்கு காசு, தியேட்டர் ஓனருக்கு காசு, கரண்ட் பில் எல்லாமே இருக்கு. படம் ஆடியன்ஸே இல்லாம ரன் பண்றதுன்றது வந்து அது அது என்ன பொறுத்த அளவுக்கு சரி கிடையாது ப்ரோ. தியேட்டருக்கெல்லாம் பல மோசமான படங்களே வெற்றி அடைஞ்சிருக்கு.
அதுதான் ப்ரோ சொல்றேன். ஏதோ ஒண்ணு நம்ம இப்ப ஒரு ஒரு படத்துல நம்ம ஏதோ ஒண்ணு அட்ராக்ட் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் போய் உள்ள உட்காடுறாங்க. இன்னைக்கு அட்ராக்ஷன் தானே முக்கியமே, இன்னைக்குன்னு இல்ல காலங்காலமா அட்ராக்ஷன். இப்ப ரஜினி படம் வந்து ஒரு டைம்ல நல்லா ஓடி பயங்கரமா ஓடிட்டு இருந்தது காரணம் அட்ராக்ஷன். அவரு இன்ட்ரோ சாங்கு நம்ம நெகட்டிவா இப்ப சொல்ற எல்லாமே அப்பதான் பாசிட்டிவ்.